வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் நிலவக்கூடிய கோடை காலம் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலேயே தலை காட்ட தொடங்கியிருக்கு சுட்டெரிக்கும் கோடை வெயிலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளும் அதே சமயம் உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கோடை காலத்தில் உடல் ஆரோக்கியத்தை தக்கவைக்க இது மிகவும் உதவும் நாம் எடுத்துக்கொள்ளும் பானங்கள் நம் தாகத்தை தணிப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் லூஷ்ணத்தை கட்டுப்படுத்தி குளிர்ச்சி தருவதாகவும் அமைய வேண்டும் அந்த வகையில் முதலாவதாக கரும்பு சாறு கோடை பருவத்தையொட்டி சாலையோரங்களில் அமைக்கப்படும் கடைகளில் முதன்மையானது கரும்பு சாறு கரும்பு இஞ்சி எலுமிச்சை எல்லாவற்றையும் சேர்த்து அரைத்து புதினா சேர்த்து தருவார்கள் இயற்கையான இனிப்பு சுவை கொண்ட இந்த பானத்தில் நார் சத்து மிகுதியாக உள்ளது அதே போன்று ஐஸ் சேர்க்காமல் பருகுவது மிகவும் நல்லது அடுத்ததாக மோர் வெயில் காலத்தில் பானமாகவோ உணவு மூலமாகவோ கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மோர் நம் உடலுக்கு குளிர்ச்சி தருவதோடு மட்டுமல்லாமல் மேம்படுத்துகிறது மலச்சிக்கலை தடுக்கிறது உணவுக்கு பிறகு ஒரு டம்ளர் மோர் அருந்துவது நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அடுத்ததாக தர்பூசணி கோடை காலங்களில் சாலையோர கடைகளில் அமைக்கப்படும் ஒரு முக்கியமான கடை இது வைக்கப்பட்டுள்ள சிவந்த நிறம் கொண்ட தர்பூசணியை பார்த்ததுமே நாம் வாகனத்தை நிறுத்திவிடுவோம் தாகத்தை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கின்றது இந்த தர்பூசணி அடுத்ததாக வெந்தையட்டி உடலுக்கு மிகுதியான குளிர்ச்சியை தரக்கூடியது மற்றும் உடலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றக்கூடியது இந்த வெந்தையட்டி வாயு வயிறு உப்புசம் போன்ற தொந்தரவுகளுக்கு தீர்வு அளிக்கிறது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்கும் இதனை தீயாகவும் மருந்தலாம் அல்லது ஊற வைத்து தண்ணீரை வெந்தயத்துடன் விழுங்கலாம் அடுத்ததாக சீரக தண்ணீர் சீரகம் என்றாலே நம் அகத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமென்று அர்த்தம் சீரகம் ஊற வைத்த தண்ணீர் அல்லது கொதிக்க வைத்த தண்ணீரில் இன்னொரு சிட்டிகை சீரகம் சேர்த்து ஆறிய பிறகு அருந்தலாம் உடலுக்கு மிகுந்த குளிர்ச்சி தருகிறது மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது அடுத்ததாக இளநீர் மற்றும் நுங்கு இயற்கையாகவே நீர் சத்தை சேமித்து வைத்திருக்க கூடியது மற்றும் நம் பாரம்பரிய உணவு வகையை சேர்ந்தது இது காலை பொழுதில் இளநீர் அருந்துவது அன்றைய நாள் முழுவதும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவும் நண்பகல் பொழுதில் நுங்கு அல்லது நுங்கு சேர்த்த பதுநீர் சாப்பிட்டால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும்